ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிஎம்ஜேடிஒய்னு ஷார்ட்டாக சொல்லலாம். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற அக்கௌண்ட்டை பிஎம்ஜேடிஒய்னு சொல்லலாம். இந்த அக்கௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால் கொண்டு வரப்பட்ட ஒரு அக்கௌண்ட், சேவிங் அக்கௌண்ட். ஓகேவா? இந்த அக்கௌண்ட்டோட எலிஜிபிள் என்ன பார்த்தீங்கன்னா, புவரஸ்ட் ஆஃப் த புவர் பீப்புள் அவங்க கூட இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதாவது ரொம்ப ஏழ்மை நிலையில் உள்ள மக்கள் கூட இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இந்த அக்கௌண்ட்டில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் என்னென்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி 6 மாதத்துக்குள்ளக்க, உங்களுக்கு 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்லேருந்து ஓடி ஃபெசிலிட்டி கிடைக்குமா? நீங்கள் இந்த அக்கௌண்ட்டு 6 மாதம் நல்ல ட்ரான்சாக்ஷன், குட் ட்ரான்சாக்ஷன் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த அக்கௌண்ட்லேருந்து 5000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஓடி ட்ரான்சாக்ஷன், அதாவது ஓடி ஃபெசிலிட்டி ட்ரான்சாக்ஷன் கொடுப்பாங்களாம். 5000 ரூபா உங்களுக்கு ஓடி ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க, லோன் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்த ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட்டை, இந்த பேங்க் அக்கௌண்ட்டை எல்லா பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணலாமா? நீங்கள் ப்ரைவேட் பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம், கோஆப்ரேட்டிவ்ஸ் பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம், பப்ளிக் செக்டர் பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை மாதிரி உங்களுக்கு எந்த பேங்க்கில் வேணாலும் இந்த பிஎம்ஜேடிஒய் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏடிஎம் கார்டு வாங்குவீங்க. இந்த ஏடிஎம் கார்டு வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு பெர்சனல் ஆக்சிடெண்ட் 1 லேக் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ரூபே கார்டு வச்சுருக்க ஒவ்வொரு கஸ்டமருக்கும் 1 லேக் பெர்சனல் ஆக்சிடெண்ட் ஏதாச்சும் ஆச்சுன்னா இன்சூரன்ஸ்லேருந்து 1 லேக் கொடுப்பாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி. ஓகேவா? அடுத்த ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் தான் ஓப்பன் பண்ணணும். அதாவது குடியுரிமைப்பட்ட மக்கள் மட்டும்தான் ஓப்பன் பண்ணணும், இந்திய குடியுரிமை மக்கள் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 18 வயசு கம்ப்ளீட்டாக இருந்தால் தான் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். மைனரால் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட வெறும் ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும், ஆதார் கார்டை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். சப்போஸ் என்கிட்ட ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஓட்டர் ஐடியை வச்சு கூட ஓப்பன் பண்ணலாம், ரேஷன் கார்டை வச்சும் ஓப்பன் பண்ணலாம், லைசன்ஸை வச்சு ஓப்பன் பண்ணலாம். இன்னொரு கொஸ்டின் வரலாம், என்கிட்ட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, லைசன்ஸ் எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா? ஆதார் கார்டு தான் இப்போ எல்லா அக்கௌண்ட்டுக்கும் கேட்குறாங்க, பேன் கார்டும் கண்டிப்பாக கேட்குறாங்க. எப்படிடா நீ இந்த அக்கௌண்ட்டுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாம் ஓப்பன் பண்ணலாம் கேட்டிங்கன்னா முடியும். அதாவது பப்ளிக் அத்தாரிட்டியோட லெட்டரோட சைன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒரு கலெக்டரோ, இல்லைன்னா ஒரு தாசில்தாரோ, இல்லைன்னா ஒரு கிராம பஞ்சாயத்தில் வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸரோ யாராச்சும் ஒரு லெட்டரில் சைன் போட்டு இந்த மாதிரி அக்கௌண்ட் பர்பஸ்க்கு சைன் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த அக்கௌண்ட்டோட இன்னொரு மெயின் ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட கோவிட்19 ஒரு சில ஸ்கீம்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம்லேருந்து மக்களுக்கு பணம் போய் சேரணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி அக்கௌண்ட் மூலயமா தான் போடுவாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட ஸ்கீம் உள்ள அக்கௌண்ட்டை மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை போடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம் ஏதாச்சும் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுலேருந்து அமௌண்ட் வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டில் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சாதாரண அக்கௌண்ட்டுக்கெலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. சாதாரணமாக நீங்கள் ஒரு பேங்க்கில் வச்சுருக்க அக்கௌண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க மட்டும்தான் இந்த அமௌண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறக்காக இந்த அக்கௌண்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அக்கௌண்ட்டில் மெயின் ஃபீச்சர்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, 0 பேலன்ஸில் ஓப்பன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எந்தவித சார்ஜஸும் இதில் பிடிக்க மாட்டாங்க. நோ சார்ஜஸ் ஃபார் ரெனியூல் பண்ணுறதுக்கு, அதாவது கார்டு ரெனியூல் ஆகிடுச்சு, ஒரு ஏடிஎம் கார்டு வாங்கினீங்கன்னா அதை 3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவோம். 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஏடிஎம் கார்டை ரெனியூல் பண்ணோன்னா அந்த சார்ஜஸ் வந்து சாதாரண பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு பிடிப்பாங்க. ஆனால் இந்த அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு ரெனியூல் சார்ஜஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் ஃபீஸ் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த பேங்க்கில் வேணால் போய் பாருங்கள், சாதாரண அக்கௌண்ட் வச்சுருக்க எல்லாத்துக்குமே ஆனுவல் சார்ஜஸ் பிடிப்பாங்க, எல்லா சார்ஜஸும் கம்பல்சரி இருக்கும். ஆனால் இந்த அக்கௌண்ட்டுக்கு எந்தவித சார்ஜஸ் கிடையாது சொல்கிறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு மொபைல் பேங்கிங்கும் ஃபெசிலிட்டி உண்டு, எஸ்எம்எஸ்க்கு ஃபெசிலிட்டி உண்டுன்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து வந்து இந்த அக்கௌண்ட்டில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் சொன்னால் பார்த்தீங்கன்னா, ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அந்த இதை வந்து ஒரு ஸ்டேட் பேங்க்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் 1 மாதத்துக்கு 4 ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட் வந்து பேன் கார்டு எதுவுமே லிங்க் ஆகியிருக்காது. ஸோ அதனால் இன்கம் ப்ராப்ளம், ஏதாவது இந்த அக்கௌண்ட்டில் ரொம்ப இன்கம் கொண்டு வந்து ரொம்ப லட்சக்கணக்கில் யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக 4 ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் 1 மாதத்துக்கு யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஏடிஎம்னாலும் யூஸ் பண்ணாலும் சரி, அது என்எஃப்டி பண்ணாலும் சரி, ஆர்டிஜிஎஸ் பண்ணாலும் சரி, அதுக்கு நீங்கள் இஎம்ஐ கட்டி ஏதாச்சும் அந்த ட்ரான்சாக்ஷன் இஎம்ஐ ட்ரான்சாக்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல, 4 ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு சாதாரண அக்கௌண்ட் ஏதாவது பேங்க்கில் வச்சுருக்கீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 வருஷத்துக்கு 2 லட்சம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் 1 வருஷத்துக்கு. அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயர் 1 ஏப்ரல்லேருந்து 31 மார்ச் வரைக்கும் 1 வருஷத்துக்கு, இதான் ஃபினான்ஷியல் இயர், இந்த வருஷத்துக்கு நீங்கள் 2 லட்சம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். 2 லட்சத்துக்கு மேலே உங்களால் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த அக்கௌண்ட்டோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தா 2 தான் இருக்குது, ஆனால் ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது.
ஸோ அதனால் இந்த அக்கௌண்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். இது போல் வங்கி தகவல்கள் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நல்ல வங்கி தகவலோட சந்திப்போம். நன்றி.